ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தெருவில் விளையாடிய குழந்தைகளை கடித்த வெறிநாய், சிறுவனுக்கு முகத்தில் போடப்பட்ட தையல், மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வடுகம் ஆதி திராவிடர் காலனியில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த தேஜேஸ்வரன், பிரியதர்ஷினி, யாகவிர் ஆகிய மூன்று குழந்தைகளை வெறி நாய் கடித்துள்ளது. குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு பெற்றோர்கள் நாயை விரட்டியடித்து படுகாயமடைந்த மூன்று குழந்தைகளை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி அளித்து தற்போது முகத்தில் படுகாயமடைந்த தேஜேஸ்வரன் என்ற சிறுவனுக்கு தையல் போடும் பணியில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பேரூராட்சி நிர்வாகம் பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர். என்னோட மகன் மணிகண்டன் பிரபா, யாகவீர், 5 வயசு ஆகுதுங்க. அந்த பையனுக்கு 7 இடத்துல கடிச்சிருக்கு. சாலையில் 2 பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து வடிவத்தில் ஜிஜியில் டிடி போட்டு ராசிபுரம் ஜிஜியில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி இது பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டோம். மறுபடியும் எங்கள் தம்பியோட பையன் பூலோகநாதன் ஜாகேஸ்வர் சொன்னுக்கு விளையாண்டு கொண்டு வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு போது நாய் வந்து எதிர்பாரமாக கன்னத்தில் கடித்துக்கிட்டு ஓடிவிட்டது. அந்த நாயை நடவடிக்கை எடுக்குமாறு நாமக்கல் கலெக்டர் மாவட்டம் அடுக்கும் தலைவர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சய நடவடிக்கை எங்களுக்கு ரொம்ப சிரமமாக உள்ளது. பையனுக்கு நம்ம அட்மிஷன் ஆகிறாலோ கொஞ்சம் அதிகமாக கட்டிக்கிட்டது. நீங்கள் பார்த்து டாக்டர் நடவடிக்கை எடுக்குமாறு டாக்டர்களையும் கேட்டுக்கிறோம். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உமாவிடம் கேட்டபோது அப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகளுக்கு முறையான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறினார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.